بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மிகப்பெரிய கருணை அருளை கொண்டு நல்லவைகளை கேட்பதற்கும் நல்லவைகளை பேசுவதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த முயற்சியையும் பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக சென்ற வாரம் அதற்கு முந்தின சென்ற வாரமும் அதற்கு முந்தின வாரமும் சூரத்து நிசாவுடைய 27வது திருவசனத்தை தான் ஓதினேன் சூரத்து நூருடைய 27வது திருவசனத்தை தான் ஓதினேன் அந்த வசனத்தினுடைய தஃப்சீர்களையும் விரிவுரைகளை செய்வதற்கு முன்னால் அந்த வீட்டுடன் அந்த ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் மனிதனுடைய வீடு எப்படி அமைய வேண்டும் வீடு எப்படி கட்ட வேண்டும் வீட்டினுடைய நோக்கம் என்ன வீடு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் புறத்திலிருந்து கிடைத்த ஒரு பிரத்யேகமான நியமத் என்று சொல்லக்கூடிய சில முக்கியமான விடயங்களை குரான் ஹதீசுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது சென்ற வாரம் வகுப்பை நாம் முடிக்கும் பொழுது வீடு கட்டுவதில் செய்யக்கூடிய அனாவசியமான செலவுகளை பற்றியும் வீண் விரயத்தை பற்றியும் ஓரளவு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் வீடுகளுக்குள்ளே குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வீடுகளை தொழக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொழுகைக்குரிய இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது இதே போலத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொன்னார்கள் யா மஅஷரன் நிசா ஏ பெண்களே தசத்தக்ன நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் ஃபஇன்னி ரஐதுக்ன அக்ஸர அஹ்லின் நார் நான் உங்களில் அநேகமானவர்களை நரகலோகத்தில் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஹதீஸை மையமாக வைத்துத்தான் அந்த காலம் தொட்டே பெண்களிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது வீடுகளில் உண்டியல் சேர்க்கக்கூடிய பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது எல்லா வீடுகளை பொறுத்தவரையிலும் தர்மம் கொடுப்பதற்காக வேண்டியும் சதக்கா போடுவதற்காக வேண்டியும் ஒரு உண்டியல் முறை இருந்திருக்கிறது என்ன செய்வாங்க இருந்தால் அதுல காசை போட்டுட்டு போவாங்க ஒரு வேலைக்கு போகும் பொழுது காலையில பாடசாலைக்கு போகக்கூடிய சிறுவனும் அதுல ஒரு உண்டியல்ல அந்த உண்டியல்ல காசை போட்டுட்டு போவாரு இதே போலத்தான் சில கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் பார்த்திருக்கிறோம் பிடி அரிசி என்பதாக சுப்ஹானல்லாஹ் மதரசாக்களே அதனால் ஓடிக்கொண்டிருக்கும் எப்படி என்று சொன்னால் பவளைக்கு மத்தியான சாப்பாடு சமைப்பதற்கு முன்னால் அல்லது சாப்பாடு அவர்கள் சமைப்பதற்கு முன்னால் ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு குடத்தில் போட்டு விடுவார்கள் இதுக்கு சொல்லுவாங்க பிடி அரிசி என்பதாகும் எப்ப குடம் நிறையுமோ அன்றைக்கு அந்த அரிசியை கொண்டு போய் ஒரு தேவையான ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு அல்லது ஒரு தேவையான ஒருவருக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு அந்த அரிசியை கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள் இது ஒரு நல்ல பழக்கம் வீடுகளுக்குள்ள எந்த நாளும் ஏதாவது கொஞ்சம் சதக்கா கொடுத்துடுவோமே ஏதாவது கொஞ்சம் தர்மம் செஞ்சிடுவோமே உண்டியல் போடுவது இதே போல பிடி அரிசி இதே போல ஒரு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டு போகக்கூடிய யாரு வந்துட்டு போனாலும் சரி அவரை நாங்கள் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டோம் ஏதாவது ஒன்றை கொடுத்துத்தான் அனுப்புவோம் ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும் ஒரு சாதாரண பொருளாக இருக்கட்டும் அதை நாங்க சாதாரணம் என்று பார்க்க தேவையில்லை நாங்க வச்சுக்கொள்வோம் மனதில் ஒரு நீயத்து எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி ஒரு மிடக்கு தண்ணீராவது குடித்து விட்டு போகட்டுமே ஒரு தேநீர் அருந்து விட்டு போகட்டுமே ஒரு சின்ன புள்ள வருகிறது அந்த புள்ளையையும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டோம் வீட்டிலிருந்து ஒரு பென்சில் இருக்கிறது அதை கையில கொடுத்து அனுப்புவோம் இதை எடுத்துக்கொண்டு போவோமா
அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளையும் கொடுக்கக்கூடிய வீடுகளாக ஆக்க வேண்டும். எங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடியவரும் ஏதாவது வாங்கி கொண்டு போகட்டுமே, எடுத்துக்கொண்டு போகட்டுமே என்ற நிலைக்கு எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஆக்க வேண்டும். இதுவும் ஒரு அழகான பழக்க வழக்கமாக இருந்து கொண்டிருக்கு. இதே போலத்தான் வீட்டுக்கு வரக்கூடிய யாசகர்கள், கேட்டு வரக்கூடியவர்களை யாரும் திருப்பி அனுப்பிவிட வேண்டாம். கேட்டு வரக்கூடியவர் சொல்லும் பொழுதே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஞானத்தில் ஒரு பகுதியை கொஞ்சம் கேட்டு வாரார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு செல்வந்தருடைய வீட்டுல போய் கேட்பாங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் சாப்பிடுவதற்கு, எங்களுக்கு வீடு கட்ட வசதி இல்லை, உடுக்க உடை இல்லை, இப்படிப்பட்ட நோயில வாடிக்கொண்டிருக்கிறோம், உதவி செய்யுங்கன்னு கேட்பார்கள். இன்னவரிடத்துல போய் ஒரு ஆலிமிடத்துல போய் கேட்பார்கள், யாசகம் கேட்பார்கள், எங்கட பள்ளிக்கு ஒரு பயானுக்கு வாருங்களேன், எங்கட வீட்டுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுக்கு வாருங்களேன் என்று சொல்லி யாசகம் கேட்பது போன்றே அவர்களும் ஒரு அழகான முறையில ஏதாவது ஒன்றை கேட்டால் நாங்கள் அதை கொடுக்காம இருக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும். எனவே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை பார்த்தீங்க, பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் அது வீடுகளாகத்தான் இருக்கும். எனவே வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஹதியா கொடுக்கக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, சதகா கொடுக்கக்கூடிய மனோபக்குவம் உள்ள பெண்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் எங்களுக்கு இன்னும் ஒரு முறையும் இருக்கிறது. வீட்டை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பியதிலிருந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் அழகான துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அழகான துஆக்கள், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த துஆக்களை மட்டும் பாடமாக்கி ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவன் ஓதி வருவான் என்றிருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும், அவனுடைய எந்த ஒரு நேரமும் வீணாக மாட்டாது. அவனுடைய நேரம் அனைத்துமே வணக்க வழிபாடாகத்தான் கருதப்படும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் எழும்பினார் காலையில தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு. எழும்பும் பொழுதே என்ன துவா ஓதுகிறார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி வஇலைஹி நுஷூர். அல்லாஹுவை புகழ்ந்து விட்டார், அல்லாஹுவை துதித்து விட்டார். எழும்பினதுமே வெளிவாசலுக்கு போவார். போகக்குள்ளேயே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் கபாயிஸி. வெளியே வரப்போகிறார், குஃப்ரானக், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. உதூ செய்ய போகிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதூ செஞ்சு முடித்து விட்டார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் சுப்ஹானக அல்லாஹும் என்று சொல்லக்கூடிய துஆ ஓதுவார். இப்படியா உடுப்பு மாற்றுவார், உடுப்பை கலட்டி விட்டு இன்னொரு உடுப்பு மாற்ற போகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா. இப்படியாக சொல்ல போனா அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தஸ்பீஹ் ஜிக்ர் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில அவன் உடுப்பு கலட்டுவதாக இருந்தாலும், அவன் வெளிவாசலுக்கு போவதாக இருந்தாலும், அவன் நித்திரை செய்வதாக இருந்தாலும், அவன் உணவு உண்ணுவதாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியுடன் நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அனைத்துக்குமே, அனைத்து கட்டங்களுக்குமே, அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, இந்த துஆக்களை எல்லாம் நாங்கள் பாடமாக்க வேண்டும், இந்த துஆக்களை எல்லாம் நாங்கள் ஓத வேண்டும். ஆனாலும் ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை சொல்ல முடியும், எங்களை அநேகமானவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு துஆ பாடம். என்ன துஆ பாடம் என்றா, வாகனத்தில் ஏறி பயணமிக்கக்கூடிய துஆ பாடம். ஏன்? காரணம், வாகனத்திலேறி சுபஹான அல்லதி ஸஹர் லனா ஹாதா, எல்லாரும் அந்த துவா ஓதுவாங்க. குழந்தைகளும் ஓதுகிறார்கள், தாயும் ஓதுவாள், மனை கணவனும் ஓதுவாரு, டிரைவரும் ஓதுறாரு, எல்லாரும் ஓதுறாரு. சில இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், டிரைவர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க மாற்றுவத்தை சார்ந்த சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த துவா பாடம், அவர்களும் இந்த துவா ஓதுறாங்க. ஏன் காரணம் என்றால், உண்மையிலேயே இந்த துவாவை ஓதும் பொழுது ஒரு சிறு ஒரு யோசனையும் வரும், வீட்டுக்குள்ள போகக்குள்ள துவா ஓதாத சமூகம், அல்லது பள்ளியுள்ளுக்கு போகும்பொழுது துவாவை மறந்த சமூகம், உடுப்பு கலட்டும் பொழுது துவா ஓத வேண்டுமே என்ற, உடுப்பு உடுக்கும் பொழுது துவா ஓத வேண்டுமே என்பது தெரியாத சமூகம், ஏன் பிரயாணத்தில் மாத்திரம் இந்த துவாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க என்று கேட்டால், பயங்கரமான ஒரு கட்டத்தை சந்திக்க முடியும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஒரு ஆபத்து ஏற்படலாம், ஒரு தீங்கு ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அனைத்து வகையான காரமானங்களையும் அனைத்து வகையான பாதுகாப்பையும் நாங்கள் தேடிக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரயாணிக்கும் பொழுது, வாகனிக்கும் பொழுது எந்த துஆவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதே போலத்தான் அன்றாட வாழ்க்கையில் உள்ள
துணை துஆக்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். உணவு உண்ணும் பொழுதும் நாங்கள் துவா, எங்களுக்கு துவா இருக்கிறது. உணவை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், முடித்து விட்டோமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஆமனா வஸக்கானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்கவீனர்கள், அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குறைய வைத்து படைத்திருக்கிறான். நாங்கள் அவர்களை கண்டால் உள்ளத்தால் எங்களுக்கு கேட்க நாங்கள் ஒரு துஆ ஓதிக்கொள்வோம். என்ன துஆ ஓதிக்கொள்வோம்? அவரை சோதித்து விட்டு அல்லாஹ் என்ன ஆஃபியத்தாக படைத்தானே அவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா பதலாக பிஹி வஃபல்லனி அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃப்லீலா. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்கி, சந்தர்ப்ப துஆக்களை பாடமிட்டு, அதை எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்தந்த வேளையில் அந்த துஆக்களை ஓதக்கூடிய பழக்க வழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை விக்கிருடைய வாழ்க்கையாகத்தான் இருக்குமே தவிர விக்கிருக்கு முரண்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஏன்? காரணம், தும்மிவிட்டாலும் அல்ஹம்துலில்லா, கொட்டாய் போகிறது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சுப்ஹானல்லாஹ். எந்த மார்க்கத்தில், எந்த ஷரீஅத்தில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மூச்சை எடுப்பதற்கும் வழிகாட்டி இருக்கிறது, மூச்சை விடுவதற்கும் வழிகாட்டி இருக்கிறது. துஆக்களை ஹதீஸ்களில் வந்த பிரகாரம் அதில் எதையுமே கூட்டாமல் எதையுமே குறைக்காமல் பாடமாக்கிக் கொள்ள நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். துஆக்கள் எதையுமே கூட்ட முடியாது, எதையுமே குறைக்கவும் முடியாது. எந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவில் ஓதினார்களோ அதே வார்த்தையைத்தான் நாங்கள் ஓத வேண்டும், அதே வார்த்தையைத்தான் நாங்கள் பாடமாக்க வேண்டும். சிறார்களுக்கும் கற்றுக் கொடுப்போம், பெரியவர்களும் பாடமாக்குவோம், பாடமாக்கியதை வாழ்க்கையில் ஓதுவோம். ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். அதுல ஒன்றுதான், வீட்டுக்குள்ள போகும் பொழுதும் துஆ இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் துவா இருக்கிறது, நாங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒருவரை வழியனுப்பும் பொழுதும் துவா இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது துவா, வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது துவா, இதே போல வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒருவரை நாங்கள் வழியனுப்புகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள், பத்திரமா போய் வாருங்கள், தலைய தடாவி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன துவா ஓத வேண்டும், நான் எதை சொல்லி என்ற குழந்தைகள் அனுப்பி வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எங்களை அனாதைகளாக விட்டுவிடவில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான, அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான துஆக்களை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே வீடுகளுக்குள்ள நுழையும் பொழுதும், வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதும், வீட்டுக்குள்ளிருந்து யாரையாவது வழி அனுப்பி வைக்கும் பொழுது, கணவன் காலையில தொழிலுக்கு போறாரு, என்ன சொல்லி அனுப்ப வேண்டும், கணவனை நாங்கள் எப்படி அனுப்பி வைக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தை படிப்போம், அதை வாழ்க்கையில் கொண்டு வருவோம், வாழ்க்கையில் இஸ்லாத்தை அப்படியே வெளிப்படுத்துவோம். அதுல உண்டு தான், வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இப்படியான துஆக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கர இஸ்மல்லாஹி தஆலா ஹீன யத்ஹுல் வஹீன. அதாவது ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவர் அல்லாஹுடைய பெயரை சொல்லித்தான் வீட்டுக்குள் நுழைந்தார். பிஸ்மில் சொன்னாரு, சந்தர்ப்ப துவா அந்த துவாவை ஓதினாரு, துவாவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார். அந்த வீட்டுக்குள்ள போனவர் அவர் சாப்பிடும் பொழுதும் அந்த துவா ஓதிவிட்டார். பசியில போனாரு, மனைவி அழகான சாப்பாடு சமைத்து விரித்து வைத்திருக்கிறாள் தன் கணவன் வரும் வரைக்கும், கணவன் வந்துவிட்டார், உட்கார்ந்து சாப்பிட ஆயத்தம். அந்த சாப்பிட்டுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்தால், கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்லுகிறானாம், லா மபீத லக்கும் வலா அஷா அலக்கும் ஹாஹுனா, இந்த ஊட்டுள்ளுக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இல்லை, உங்களுக்கு இங்க சாப்பாடும் இல்லை. ஏன்? இவர் நுழையும் பொழுது அல்லாஹுடைய பெயரை சொல்லிவிட்டார், இவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில் சொல்லிவிட்டார், எனவே இவருடைய சாப்பாட்டில் உங்களுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது, இவருடைய இருப்பிடத்தில் உங்களுக்கு இருப்பிடம் கிடைக்க மாட்டாது. வைதா தஹல ரஜுல், ஒரு மனிதர் வீட்டுக்குள் நுழைந்தாரு, அல்லாஹுடைய பெயரை சொல்ல இல்ல, சும்மா அப்படியே வாராரு, கையில போன் பேசி பேசி வீட்டுக்குள்ள வாராரு, யாருக்கோ ஏசி கொண்டே வீட்டுக்குள்ள வாராரு, அல்லது சும்மா ஒன்றும் பேசாம ஏதோ முழுங்கினால் மாறி வீட்டுக்குள்ள வாராரு. வலம் எது குரிஸ்மல்லா இந்த துஹூலிஹி, அல்லாஹுடைய பெயரை சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட கட்டத்துல ஷைத்தான் சொல்லுகிறானாம், அத்ரக்துல் மபீத், அத்ரக்துல் மபீத்,
ஏய் சகோதரர்களே, ஷைத்தான் மற்றவங்களை பார்த்து சொல்றான், உங்களுக்கு தங்குபடம் கிடைத்து விட்டது, தங்குபடம் கிடைத்து விட்டது. வைதாலம் எதுக்கு இஸ்மல்லாஹி இந்த மத்தாமிகி, அவன் சாப்பிடக்குள்ள அல்லாஹுடைய பேரை சொல்லாவிட்டால், கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்லுகிறான், அத்ரக்துல் மபீதவல் அஷா, உங்களுக்கு தங்குபடமும் கிடைத்து விட்டது, சாப்பாடும் கிடைத்து விட்டது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் இருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே அல்லாஹுடைய விக்கிரை சொல்லிக்கொண்டு நுழைவோம், அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டு நுழைவோம். என்ன துவா ஓத வேண்டும்? துஆக்களை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட துஆ ஓதிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மௌலஜி வ ஹைரல் மஹ்ரஜி, பிஸ்மில்லாஹி வலஜுனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜுனா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இந்த துஆவை ஓதிவிட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மௌலஜ் வ ஹைரல் மஹ்ரஜ், பிஸ்மில்லாஹி வலஜுனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜுனா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இந்த துஆவை எங்களுக்கு கேட்க நாங்க ஓதுவோம், ஓதக்கூடிய ஆளுக்கு கேட்கவர் ஓதுவாரே, அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கு சலாம் சொல்லுவாரே. எப்படிப்பட்ட சலாம் என்றால், தூங்கி இருக்கக்கூடிய ஒருவரை விழிக்க செய்யவும் மாட்டாது, அதாவது விழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கேட்கக்கூடிய சலாமாக இருக்கும். விழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தத்தை உயர்த்துவாரே, தூங்கி இருக்கக்கூடிய ஒருவரை விழிக்க செய்யாத அளவுக்கு அவர் அந்த சத்தத்தை சலாம் சொல்லும் பொழுது அவர் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் உலமாக்கள் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள போகும் பொழுது இந்த துஆவை ஓத வேண்டும், பாடமிட்டு பாடமாக்கி இந்த துஆவை ஓத பழகிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது, கடைக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், அடுத்த வீட்டில் ஒரு ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம், வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி வருகிறோம். இதா ஹரஜ ரஜுலு மின் பைத்தி, ஒரு மனிதர் தன் வீட்டிலிருந்து வெளியே வரார். எப்படி வர வேண்டும்? ஹால பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி வெளியே வரார். தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொன்னால் ஷைத்தான் சொல்லுகிறானாம், அவனுக்கு சொல்லப்படும், அவருக்கு சொல்லப்படும், நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், ஹஸ்புக்க உங்களுக்கு போதும், பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதாக அவருக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு துவா ஓதுவாரு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உதில்ல அன் அதில்ல அவ் உதில்ல அவ் அசில்ல அவ் உசில்ல அவ் அதுலம அவ் உதுலிம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய என்று துவாவை ஓதுவாரு. இவைகள் அனைத்தும் ரியாது சாலிஹீன் போன்ற கிதாபுகளிலும், அஸ்காரு நவ்வி என்ற கிதாபிலையும், இதே போன்று இன்னும் பல இடங்களிலையும் இணையதளங்களின் ஊடாகவும் இந்த துஆக்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த துஆக்களை பாடமாக்கி வாழ்க்கையில ஓத பழகுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இவைகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித் தந்த அழகான பழக்க வழக்கங்கள். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அநேகமான வீடுகளுக்கு போனால் அந்த வீடுகளில் இவைகளை எழுதி ஒட்டி வைத்திருக்கிறாங்க. எழுதி ஒட்டுவது மார்க்கம் அல்ல, ஆனால் ஒருவர் ஒட்டி வைத்திருக்கிறார் ஞாபகம் வருவதற்காக வேண்டி, பிரச்சனையான கர்மம் அல்ல, ஹராம் அல்ல, ஆனால் ஒட்டுவதின் காரணமாக துஆவை செய்து விட்டோம் என்பதல்ல. நாங்கள் துஆவை ஓத வேண்டும், நாங்கள் துஆவை நியத்தெடுத்து வீட்டை விட்டு வெளியே போவதும் ஒரு இபாதத்து. இந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நான் ஓத போகிறேன் என்று நியத்தி செய்து அந்த துஆவை நாங்கள் ஓத பழக வேண்டும். இதே போலத்தான் குழந்தைகளை வழி அனுப்புகிறோம். இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அநேகமாக குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது நடைபெறக்கூடிய சில அனாச்சாரங்களை பற்றி இந்த கட்டத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். தாய்மார்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பார்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாகனம் வரும் வரைக்கும். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கூடிய தாயை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட உடை, எப்படிப்பட்ட ஆடை, வயன் டிரைவர் யாரு, மகளமான ஒருவரா, இவைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கூச்சமாக இருக்கிறது, வெக்கமாகவும் இருக்கிறது. எங்களுடைய முஸ்லீம் பெண்கள், இஸ்லாமியர்கள், அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நீங்கள் இந்த வேலைக்குரியவர்கள் அல்ல, இந்த வேலை உங்களுடைய கணவனுடைய வேலை. ஒரு கணவன், ஒரு தந்தை
தன்னுடைய தகப் குழந்தைகளை இப்படியான முறையில் அதபான முறையில் அஹ்லாக் பண்பாடுகளை பேணி அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு தாய் தன்னுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை அழகுபடுத்தி அலங்கரித்து பாடசாலைக்கு தயார் செய்து பாடசாலையில் இருக்கக்கூடிய வேலைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து புத்தகங்களை அடுக்கி வைத்து சாப்பாட்டையும் கட்டி கொடுத்து எல்லாம் செய்துவிட்டு ஒரு உம்மை என்ன சொல்லுவான்னு சொன்னா அல்லாஹு தக்வா என்ற துஆவை ஓதி ஒரு தாய் தன் குழந்தையை அனுப்பி வைக்கிறார். சொல்லக்கூடிய துஆவை ஓதி ஒரு தாய் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைக்கு துஆ செய்து அந்த பிள்ளைய யா அல்லாஹ் இந்த கண்குறிச்சியாக ஆக்கிவை என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மண்டாடித்தான் அந்த பிள்ளைய வீட்டை விட்டும் தாய் அனுப்பி வைக்கிறாள். அந்த சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மஹரமா ஒரு ஆண்புல அது நாணவாக இருக்கவும் மேலும் வாப்பவாக இருக்கவும் மேலும் சகோதரனாக இருக்கவும் மேலும் அல்லது உங்களுடைய வாப்பவாக இருக்க அப்பாவாக அந்த குழந்தையினுடைய அப்பாவாக இருக்கேலும் யாரோ ஒருவர் அழைத்துக் கொண்டு போய் அந்த குழந்தைய ஒரு வாகனத்துல ஒரு டிரைவரிடத்துல ஒப்படைத்து விட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பேணிக் கொண்டால் மிகவும் அழகானதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அதன் மூலமாக நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கும் பொழுது அது பெரிய ஒரு இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது, அதை பெரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இங்கே பேச வரவில்லை என்றிருந்தாலும் கூட குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியனுப்பும் பொழுது மாத்திரமல்ல கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுதும் இப்படியான துஆக்களை ஓதி பத்திரமாக பேத்து வாருங்கள். நீங்க திரும்பி வரும் பொழுது ஹலாலான உணவை எடுத்துக் கொண்டு வாருங்கள், ஹராத்தை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஹ்யாவுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, வீடு என்று சொல்லக்கூடியது பள்ளி உள்ளுக்கு போகும் பொழுது துஆ ஓதுவது போன்றே, பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது துஆ ஓதுவது போன்றே, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதும் துஆக்கள் இருக்கிறது. இந்த துஆக்களை பாடமாக்கி ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளை பற்றி, வீடுகளுக்குள்ள அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம், வீடுகளுக்குள்ள அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஜ்அலு புயூதக்கும் குபூரன், உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏன், கபர்ல தான் குர்ஆன் ஓதுறது இல்ல, கபர்ல தான் தொழுகை இல்ல, கபர்ல ஜிக்ரு இல்ல, கபர்ல எந்த ஒரு அமலும் இல்ல, அது ஓய்வெடுக்கும் இடம். லா தஜ்அலு புயூதக்கும் குபூரன், அப்படிப்பட்ட இடமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்க வேண்டாம். அந்த வீட்டுல தொழுகையும் இல்ல, அந்த வீட்டுல குர்ஆனும் இல்ல, அந்த வீட்டுல ஜிக்ரும் இல்ல, அந்த வீட்டுல எதுவுமே இல்ல, அந்த வீடு சும்மா ஹாலியாக இருக்கிறது. சொன்னாங்க இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான், யன் ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான். பொதுவாக இது ஒரு நாளைக்கு செய்யற அமல் அல்ல, எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, புதிய வீட்டுக்கு ஊடி குடிப்பு வரும் பொழுது உலமாக்களை கொண்டு வந்து சூர பக்ரா ஓதி விடுவார்கள். இது ஒரு ஓதுறதல்ல, யாரோ ஒருவர் ஹயர் பண்ணி ஓதுறதல்ல, இது நீங்க ஓதுங்கோ, இது நீங்க ஓதுங்கோ. இஸ்லாத்துல ஹயர் பண்ணி அமல் செய்யறது இல்ல வாப்பா, இஸ்லாத்துல ஹயர் பண்ணி அமல் செய்யறது இஸ்லாத்துல இல்ல, நீங்க ஓதுங்கோ. ஹஜ் செய்யலாம், அது பதல் ஹஜ், உம்மா வாப்பா ஹஜ் செய்யாம மௌத்தாகித்தாரு, ஒருவரை ஹயர் பண்ண ஏலும் ஹஜ்ஜுக்கு, அது ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நேரடியாக வந்தது. ஆனா அது நோம்புல சிகத்தாக மாட்டாது, அது ஜகாத்துல சிகத்தாக மாட்டாது, அது தொழுகையில சிகத்தாக மாட்டாது, அது ஹஜ்ஜுக்கு என்று சொல்லி மட்டும் வந்த ஒரு பிரத்யேகமான ஒரு அமல் ஹஜ். பதல் பதல் ஹஜ் செய்யலாம், ஒருவர் ஹஜ் செய்யாம மௌத்தாகி விட்டார், அவருடைய அனந்தர சொத்து பிரிப்பதற்கு முன்னால் அந்த அனந்தர சொத்திலிருந்து ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை எடுத்து நாங்கள் அவருக்கு ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்போம், அது ஹஜ்ஜுடைய பாடத்துக்கு மட்டும் சொந்தமானது. அது போக நாங்க என்ன செய்கிறோம் சொன்னால், ஏண்ட வீடுல ஷேத்தான் ஏண்ட வீட்டை விட்டு விரண்டோட வேணும், அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம், அக்கம் பக்கத்தில் உள்ள உலமாக்கள் எல்லாம் அழைத்து வீட்டுல குர்ஆன் ஓதினோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம்,
கூடாது என்பதல்ல. ஆனால் அது அவர்கள் ஓதினால் ஓதியவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக. எந்த இடத்தில் ஓதினார்களோ அந்த இடத்துக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டது சல்லல்லாஹ் சொல்றாங்க, நீங்க குர்ஆன் ஓதுற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்கோ, நீங்க ஓதுங்கோ, உங்களோட மனைவிக்கு ஓத சொல்லுங்கோ, உங்களோட குழந்தைகளுக்கு ஓத சொல்லுங்கோ, உங்களோட தாய்க்கு ஓத சொல்லுங்கோ, உங்களோட தகப்பனுக்கு ஓத சொல்லுங்கோ. இன்ன ஷேத்தான், நிச்சயமாக ஷேத்தான் அப்படிப்பட்ட வீடுகளை விட்டும் விரண்டோடுகிறான் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஹான சல்லல்லாஹு அலைஹி, இதே போலத்தான் இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, இக்ரா சூரத்துல் பக்ரா ஃபீ பியூதிக்கும், உங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ராவை அதிகமாக நீங்கள் ஓதி வாருங்கள். இன்ன ஷேத்தான லா யத்குலு பைத்தன் யுக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா, இந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்குள்ள ஷேத்தான் நுழைய மாட்டான் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீடுகளுக்குள்ள குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. குர்ஆனை மூடி வைத்து விட்டோம், வேற ஒன்றை திறந்து விட்டோம், டெலிவிஷனை திறந்து விட்டோம், டிவியை திறந்து விட்டோம், டிஸ்க் ஆண்டெனா மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது வீடுகளுக்குள்ள. அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த படங்களை பார்ப்பதன் மூலமாக, ஆபாச காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக, தமிழ் படங்களை பார்ப்பதன் மூலமாக, சினிமாவுக்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய காலத்தை கழிப்பதன் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பது தெரியுமா? குர்ஆனை மூடி வைத்து விட்டோம், சூரத்துல் பக்ராவை மறந்து விட்டோம், தொழுகையை மறந்து விட்டோம், 24 மணி நேரமும் அந்த வீடுகளுக்குள்ளே ஒழிக்கக்கூடிய ஓசை என்ன ஓசை, என்ன காட்சிகள். இவைகளுக்கு மத்தியில் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்ப்போம் என்றிருந்தால் அந்த குழந்தைகளை கொண்டு நாங்கள் எதை எதிர்பார்க்கப் போகிறோம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீடுகளை இஸ்லாமயப்படுத்துங்கள், வீடுகளுக்குள்ளே இருந்தே குர்ஆனுடைய ஓசையை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் நபியினுடைய மனைமார்களை பார்த்து, வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன, உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே ஓதி காண்பிக்கப்படக்கூடிய வஹியை நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் முதாக்கரா செய்யுங்கள் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, வீடுகளை அப்படிப்பட்ட பரிசுத்தமான இடங்களாக மாற்றுங்கள். இதே போலத்தான் வீட்டில ஒரு பகுதியை ஒதுக்கி வையுங்கள் பெண்களுக்குரிய தொழுகைக்குரிய இடம் என்பதாக. வீடு கட்டும் பொழுதே அநேகமான வீடுகளில் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் இருக்கும், ஆனா தொழுகைக்கு இடம் இருக்க மாட்டாது. அநேகமான வீடுகளில் எல்லாம் இருக்கும், ஆனா தொழுகைக்கென்று சொல்லி ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குமா என்று கேட்டால் அது எங்கேயும் தொழுது கொள்ளலாம், எல்லா இடமும் சுத்தம் தான். அன்புக்குரிய தாய்மார்களே, அப்படியல்ல. ஹதீஸ்களில் வந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மதித்து நான் ஆசைப்படுகிறேன், யா ரசூலல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன், அன்தத்திய பைத்தி, என்ற வீட்டுக்கு நீங்க வர வேண்டும், ஃபத்துசல்லி, என்ற வீட்டில் நீங்க தொழ வேண்டும், ஃபஅத்தஹிதுஹு முஸல்லா, அந்த இடத்தை நான் என்ற தொழக்கூடிய இடமாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகிறேன். எந்த வீட்டுக்கு ஒரு பள்ளி பெண்களுக்கென்று சொல்லி ஒரு பிரத்யேகமான இடம், நீங்க வந்து அந்த இடத்துல தொழணும், அந்த இடத்தைத்தான் நான் என்ற தொழக்கூடிய இடமாக ஆற்றிக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி வேண்டிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஷா அல்லாஹ், நான் அதை செஞ்சித்தாரேன், எனக்கு பின்னால வருகிறேன் சொல்லி போட்டு வாக்களித்தது போன்றே பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்கு போய் கேட்டாங்க, ஐன துஹிப்பு அன் உசல்லிய ஃபீ பைத்திக், உங்களுடைய வீட்டில் எந்த இடத்தில் நான் தொழ நீங்க விரும்புறீங்க என்று கேட்டாங்க. فأشارت له الى ناحيه من البيت, வீட்டினுடைய ஒரு மூலையை காட்டினால் அந்த பெண்மணி இந்த இடத்துல தொழுதால் நல்லம் என்பதாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقام رسول الله صلى الله عليه وسلم, அந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று فكبر تكبير சொல்லி தொழ ஆரம்பித்தார்கள். فقمنا, நபிக்கு பின்னால் நாங்களும் நின்றோம். فصففنا فصلى ركعتين, ரெண்டு ரகாத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்தை தன்னுடைய தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொண்டார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் ரிவாயத் எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான இடத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் தொழக்கூடிய இடம், எங்களுடைய தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம். சுப்ஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் வந்திருக்கிறது, குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தில் தனக்கு
தொழுகைக்கென்று சொல்லிய ஒரு மிஹ்ராபி அமைத்துக் கொண்டார்கள். அந்த இடத்துலதான் நான் தொழுவேன், அந்த இடத்துலதான் நான் இபாதத்து செய்வேன். அன்புக்குரிய தாய்மார்களே, வீடுகள் உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய கோட்டைகள், அதுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. எனவே தொழுகைக்குரிய இடத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இதே போலத்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வீடுகளுக்குள்ள வரவேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான் ஒரு சின்னொரு லைப்ரரி, சின்னொரு நூலகம். வீடுகளுக்குள்ள நூலகம், பல வகையான கிதாபுகள், ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கிறது, இதே போல நியாயமான சீரீஸ் இருக்கிறது, நியாயமான ஆடியோ வீடியோ சீரீஸ் இருக்கிறது. இஸ்லாத்தை பத்தி பிள்ளைகளுக்கு தேவையானது, நீங்க படத்தையும் அந்த ஜானியாக்களையும் இந்த ஸ்போர்ட்ஸையும் அந்த வீட்டுக்குள்ள போட்டு பிள்ளைகளுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்கு பாரமாக நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா நல்லதை கொடுக்கறீங்க. மகனே, இதை கேட்காதே வாப்பா, இதை கேளு, இது நல்லது. இந்த பீஸ் டிவியை கேளு, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நியூஸை கேளு, இந்த பயான கேளு, இவருடைய ஸ்பீச்சை கேளு, இதுல வீடியோவும் இருக்கிறது, இதுல ஆடியோவும் இருக்கிறது. எங்களுடைய வீட்டுக்கு வந்தா ஒரு அன்புக்குரிய தாய்மார்களே, வரக்கூடியவரும் நல்லதை கேட்டுட்டு போவாரு, நல்லதை எடுத்துக்கொண்டு போறாரு. புத்தகங்கள் இருக்கிறது, நல்ல இஸ்லாமிய இஸ்லாமிக் மேகசின்ஸ் இருக்கிறது, இதை கேட்கிறாங்க, இதை படிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்தவரும் அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்குரிய ஒரு சின்ன ஒரு நூலகம், ஒரு லைப்ரரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் உலமாக்கள் எழுத மறக்கவில்லை, அதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடும் ஒரு நூலகமாக இருக்க வேண்டும். அங்கிருந்து அறிவு பெண்கள் கிதாப் எழுதலாம், பெண்களுக்கு அழகான முறையில எழுத்து திறமுள்ள எழுதக்கூடிய வளமுள்ளவர்களுக்கு அழகாக எழுதலாம். சுப்ஹானல்லாஹ், இப்படியான விடயங்களுக்குரிய வீடுகளாகத்தான் எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்வானாக. இன்னொரு மிக முக்கியமான விடயத்தையும் முடித்துக் கொண்டு அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நேரடியாக போய் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் இந்த குரானுடைய தஸ்வீருக்கு நாங்கள் போவோம். மூணாவது என்னவென்று, கடைசியான விடயம் என்னவென்று சொன்னால், கொஞ்ச பேர் சொல்லுவாங்க வீட்டை பார்த்து இது ராசி இல்லாத வீடு என்பதாக, இந்த வீட்டில் அவசகுணம் இருக்கிறது, நாங்கள் இதுக்கு முன்னால் நன்றாக இருந்தோம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் நோயாளியாக மாறிவிட்டோம், நாங்கள் இதுக்கு முந்தி நல்ல வியாபாரம் செஞ்சோம், என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தோமோ அன்றையிலிருந்து எங்களுடைய வியாபாரத்தில் லொஸ்ட நஷ்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சில கம்ப்ளைண்ட், இப்படியான சில முறைப்பாடுகளை நாங்கள் வளமையாக கேட்டு வரோம். இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இதை பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபஸஹுனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது குறிப்பாக்குறது, அல்லது நாங்கள் ஒன்றை வச்சு ஒன்றை இப்படியாக சொல்லுவது இஸ்லாத்தில் இல்லை, அதை இஸ்லாம் முட்டாக தடுத்திருக்கிறது. பறவைகளை பறக்க விட்டு, பால் பார்த்து, மை பார்த்து, இப்படியான சில விடயங்களை நாங்கள் முடிவு செய்திருக்கிறதே, இது இஸ்லாத்தில் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒன்று. ஆனாலும் கூட மூணு விடயங்களை பொறுத்தவரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூணு விடயத்திலும் அஃசஹுனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கலாம், இருக்கும் என்றிருந்தால் இந்த மூணுல தான் இருக்க வேண்டும். இந்த மூணையும் அதுல ஒன்று தான் வீடு, வீட்டு மனை. இப்படியான ஒரு சம்பவம் நபியினுடைய காலத்தில் நடைபெற்றது. ஒரு மனிதர் வந்தார் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், இன்னா நசல்னா தாரன், நாங்கள் ஒரு வீட்டை கூலிக்கெடுத்தோம், ஒரு வீட்டில் இறங்கி இருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கும் பொழுதே எங்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாக இருந்தது. எங்களோட பணமும் ரொம்ப பெருகிச்சுது, அதிகமான பணம் சம்பாதிச்சோம். சும்மா பின்னால இன்னும் ஒரு வீட்டுக்கு நாங்கள் மாறினோம், அங்க போனாலுனா எங்களுடைய பணம் குறைய ஆரம்பித்து விட்டது, என்னுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுவிட்டு சொன்னாங்க, அந்த வீட்டை அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள், அதை விட்டு விட்டு நல்ல ஒரு வீட்டுக்கு நீங்கள் மாறிவிடுங்கள், உங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நசீஹத்தாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம்கள் ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹமத்துல்லாஹி போன்றவர்களும் சஹீஹ் என்பதாக இடம் கண்டிருக்கிறார்கள். எனவே தான் ஷேக் உசைமீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சவுதி அரேபியாவிலிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் இப்படி சொல்லுகிறார், ருப்பமா யகூனு ஃபீ பஅதில் மனாஸிலி, ருப்பமா யகூனு ஃபீ பஅதில் மனாஸிலி மஷ்ஹூமன் يجعل الله بحكمته مع مصاحبته إما ضررا أو فوت منفعة أو نحو ذلك وعلى هذا فلا بأس ببيع هذا البيت والانتقال إلى بيت إلى بيت إلى بيت غيره لعل الله أن يجعل الخير فيما ينتقل إليه. இங்க தெளிவாக சொல்லுகிறார்கள்,
சமகாலத்தினுடைய வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலயம் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டம் எங்களுடைய வீடுகளுக்குள்ள ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதுவும் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் தான் நடந்திருக்கிறது, இதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீட்டில் நாங்கள் தொடர்ச்சியாக இருப்பது கூடாது, பொருத்தமில்லை. இந்த வீட்டை நாங்கள் வித்து விடுவோம், இன்னும் ஒருவருக்கு நாங்கள் வீட்டை மாறிவிடுவோம் என்று சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவது நல்லம் என்ற கருத்தை இந்த காலத்தினுடைய அநேகமான உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே சும்மா சுமகும் தொழாம ராவெல்லாம் படம் பார்த்துட்டு சுமகும் இல்லாம 8 மணி கிளம்பிக் கொண்டு வாழ்க்கையில மறக்கத்தில்லைன்னு சொன்னா அதுக்கு வீடு காரணமாக இருக்க மாட்டாது. ராவெல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய காட்சி எல்லாம் வீட்டுக்குள்ள பார்த்து விட்டு சுபகம் தெரியாம தஹஜ்ஜத்தும் தெரியாம குர்ஆன் ஓதாம ஒரு வீட்டை நாங்க வச்சுட்டு நாங்க சொன்னோம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு முசீபத்து, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு மறக்கத்தில்லைன்னு சொல்றாரு, அப்படி ஒருத்தர் சொல்லுவாருன்றா நாங்க உங்களுக்கு சொல்றோம், நீங்க சுபகு தொழாம மக்காவுல தான் பேய்த்து வீடு வாங்கினாலும் அந்த வீட்டிலையும் மறக்கத்திருக்க மாட்டாரு, அந்த வீட்டிலையும் அபசகுணமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உம்மத்தில முதலாவது வரவேண்டிய பழக்கம் சுபகுடைய அதிகாலை வேலை, ஃபஜ்ருடைய தொழுகை, ஜமாத்துடன் தொழக்கூடிய பழக்கத்தை வீடுகளுக்குள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வீடுகளுக்குள்ள ஆண்கள் பள்ளிக்கு போக வேண்டும், ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில தொழ வேண்டும். இதே சந்தர்ப்பத்தில் தொழுதுவிட்டு இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் அத்துணை பேரும் குர்ஆனை விரித்து வைத்து ஓதக்கூடிய பழக்கத்தை வீடுகளுக்குள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பரக்கத்தையும் ஹைரையும் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட ஒன்று ஒருவருக்கு ஏற்படும் என்றிருந்தால் அவர் அந்த இடத்தை மாறிக்கொள்வதில் குற்றமில்லை, ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இது நடந்திருக்கிறது, அல்லாஹுடைய நாட்டத்துக்கு அப்பால் எதுவுமே நடக்கவில்லை, இந்த இடத்துக்கு நான் வர வேண்டும், எனக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்துதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடன் அந்த இடத்தை இன்னொருவருக்கு விட்டுவிட்டு அல்லது இந்த இடத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு மாறிப்போவது குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை உலமாக்கள் மிகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம் அனைவருடைய வீடுகளையும் ஹைர்களும் பரக்கத்துகளும் நிறைந்த வீடுகளாக ஆக்கி வைப்பானாக. அனைத்து வகையான ஷர்களை விட்டும் நம் அனைவருடைய வீடுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, பண்பாட்டுக்கும் ஆத்மீகத்துக்கும் வித்திடக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகளை ஆக்கி வைப்பானாக. இஸ்லாத்தினுடைய அனந்தரக்காரர்கள் பிறந்து வளர்ந்த இடங்களாக நம்முடைய வீடுகளை அல்லாஹ் மாற்றி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.